ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு வந்து பார்ப்போம்டா கடற்கரையில் போய் இறால் நண்டு வாங்கிருந்து நண்டை வந்து பிரட்டல் கறியாக வைக்க போகிறோம். தூள், அதாவது யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள் போட்டு பிரட்டல் கறியாக வச்சு இறாலை வந்து மஞ்சள் சொதியும் வச்சு அரைக்க போகிறோம். அம்மியில் வந்து மிளகு சீரகங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி கறி வைக்க போகிறோம். வச்சு அதுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் வைக்க போகிறோம். அதுவும் அரிசி மா இடியப்பம் வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். அரிசி மா இடியப்பமும் இறால் அரைச்ச குழம்பும் நண்டு பிரட்டலும் இறால் மஞ்சள் சொதியும் செய்து சாப்பிட போகிறோம். நீங்கள் செய்கிற வீடியோ எல்லாம் முழுமையாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முழுமையாக பாருங்கள். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்கு செய்கிற விதத்தையெல்லாம் பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடியப்பம் வைக்கிறதுக்காண்டி வந்து அரிசி மாவை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து உப்பு அதாவது உப்பு தண்ணியாக விடுறது, அப்புறம் வந்து சுடு தண்ணி விட்டு குழைக்கிறது பதமான நிலையில். இப்போ நீங்கள் குழைக்கிறது எல்லாம் பார்க்கலாம். இடியப்பத்துக்கு வந்து சுடு தண்ணி விட்டாச்சு, அதாவது இடியப்ப மாவு குழைக்கிறதுக்கான வந்து சுடு தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இடியப்பத்துக்கு பதமான நிலையில் வந்து இடியப்பத்தை குழைச்சி கொண்டிருக்கோம், அதாவது மாவு வந்து கிண்டி கொண்டிருக்கிறோம். உப்பு தண்ணி, அதாவது உப்பை வந்து கரைச்சி தண்ணி ஆகுறது. இடியப்பமா வந்து பதமான நிலையில் குழைச்சாச்சே, நீ இதை வந்து புழிஞ்சு அவிக்க வேண்டியதுதான். பதமான நிலையில் குழைக்கப்பட்ட இடியப்பமா இப்போ நீங்கள் வந்து இடியப்பம் புளிகிறதெல்லாம் பார்த்துருங்க. இப்போ இந்த இடியப்ப தட்டை வந்து பார்ப்போம்டா, ரப்பரால் செய்யப்பட்ட தட்டு இல்லை, இது வந்து பனை ஓலையால் வந்து அதாவது பனை ஓலையில் வர ஈக்கில் வந்து செய்யப்பட்டது. இந்த இதை வந்து சுற்றி கட்டுறது வந்து பனை வடலி மட்டை, அதாவது பனை வடலி மட்டையை சீவி இடியப்ப தட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இடியப்பம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் வந்து அரிசிமா இடியப்பம் வந்து அரிசிமா வந்து குழைக்கிறது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த இடியப்பம் புளிய போகிற உடல் வந்து பார்ப்போம்டா. இதான் வந்து அந்த உடல் வந்து இது வந்து வேப்ப மரத்தில் செய்யப்படுறது, அதை மாதிரி பூவரசில் செய்வினா. இது வந்து வேம்புல செய்யப்பட்ட உரல் வந்து மிகவும் ஒரு நல்ல உரல் வந்து இதுல வந்து வந்து இடியப்பம் புளிய போறோம், நல்ல சூப்பரா இருக்கும். இதுல வந்து இடியப்பம் புளிஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கள, நீங்க அவிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இடியப்பத்துக்கு வந்து இறால் குழம்பு, அதாவது அரைச்ச இறால் குழம்பு அம்மியில் அரைச்சி தான் வைக்க போறோம். அதெல்லாம் நீங்க புல்லா பார்க்கலாம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இடியப்பம் எல்லாம் புளிஞ்சு வச்சுக்கிறோம் பார்க்கறது. இது நான் வந்து அவியப்படணும், அவிய விட்டு நாங்கள் பதமான நிலையில் இறக்கி சாப்பிடுவோம். வந்து இடியப்பத்தை வந்து அவிய வச்சாச்சு அடுப்புல. இடியப்பம் வந்து அவிஞ்சு ஒன்று இருக்கு பாப்பம் வந்தா, அடுப்புல வந்து நிறைய உறவுகள் வச்சு நல்ல பகார் பத்தி எரிஞ்சு ஒன்று இருக்கு அவிஞ்சு ஒன்று இருக்கு. மேலும் ஒரு 10-15 நிமிஷத்துல நாங்க வந்து இடியப்பத்தை இறக்கலாம்னு நினைக்கிறேன்.
அந்த இடியப்பம் அவிஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். பார்த்தா இடியப்பம் வந்து அவிஞ்சிட்டுது. சரி, நாங்கள் இதை வந்து ரக்குவோம். வந்து பார்ப்போம்டா. இறால் வந்து எடுத்து வச்சுக்கிறோம், களி வடிவம் எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நீ கோதுடைக்கணும். கோதுடைச்சு நாங்கள் வந்து மஞ்சள் சொதி, அதாவது இறாலில் வந்து மஞ்சள்லாம் போட்டு வைப்போம். மஞ்சள் சொதி முடியப்போம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இறாலை வந்து அம்மியில் வந்து அரைச்சி மஞ்சள் மல்லி மிளகு சேத்தல் மிளகாய் உள்ளி எல்லாம் வச்சு அரைச்சி இந்த அரைச்ச கறி வைக்க போகிறோம். அரைச்ச கறியும் இறால் குழம்பு, அதாவது அரைச்சி இறால் குழம்பு வச்சா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் சொதியும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி செய்கிற அதோட வந்து நண்டு பிரட்டலம் வச்சு இடியப்பம் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து வரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இறாலை வந்து எடுத்து வச்சாச்சே. இதை வந்து கோது உடைக்கிறது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இறால் அரைச்ச குழம்பு வைக்கிறதுக்காண்டி தேவையான அளவு சாமான் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து அரைக்க போகிறோம் அம்மியில் வந்து. சும்மா இப்போ பண்ணா நண்டு, நண்டை வந்து கழுவிச்சாச்சு. இனி வந்து நாங்கள் கோதுடைய போகணும். அதே மாதிரி இங்கே வந்து இறாலை வந்து கோதுடைச்சு கொண்டு இருக்கிறோம். இனி அடுத்ததாக வந்து நண்டு. இன்றைக்கு நண்டு பிரட்டலும் இறால் அரைச்ச குழம்பு. இப்போ வந்து இனி அடுத்ததாக வந்து நாங்கள் நண்டை வந்து உடைக்க போகணும். இப்போ வந்து இறால் சொதி வைக்கிறதுக்காண்டி இறால் போட்டாச்சு. அதோடு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் புளி இப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். இனி வந்து தேங்காய் பால் விட்டு கொதிய வைக்க வேண்டியது தான். சொதியை வந்து சொதி தயாராகிடும் சிறிது நேரத்தில் வந்து. அதே மாதிரி நண்டு குழம்புக்கு வந்து, அதாவது நண்டு பிரட்டலுக்கு வந்து நண்டெல்லாம் முடிச்சு வச்சுக்கிறோம். இனி இப்போ இறால் சொதிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு அடுப்பில் வந்து வச்சாச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து எல்லாம் கொதிச்சு அவிஞ்சி வரையங்க வந்து நாங்கள் தேங்காய் பால் விடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து சொதி ரெடி ஆயிடும். அது மாதிரி இடியப்பம் வச்சுட்டோம். இனி வந்து நண்டு பிரட்டல் வைக்கணும், அதாவது நண்டை வந்து பிரட்டி குழம்பு வைக்கிறது. அது மாதிரி இறாலை வந்து அரைச்சி அரைக்கி வைக்கிறது. அரைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துனீங்களா? இனி அது வந்து அரைச்சி எப்படி குழம்பு வைக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். வந்து அடுத்த வந்து நாங்கள் நண்டு பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இறால் மஞ்சள் சொதியை தான் வைக்க போகிறோம். பாப்பா அதுக்காண்டி வந்து மஞ்சள் போடுறோம். அது மஞ்சள் சொதியும் இடியப்பம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காண்டி வந்து மஞ்சள் போட்டாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வைக்க வேண்டியது தான். இப்போ நாங்கள் வந்து அரைச்ச கறிக்காண்டி அரைக்க போகிறோம். முதல் வந்து மிளகாய் எடுத்து வைக்க போகிறோம். மிளகாயையும் மல்லியையும் அரைச்சிட்டு, மிளகாய் மல்லி மிளகு மஞ்சளையும் அரைப்போம்.
அம்மியில் வந்து அரைச்சாச்சு. அரைச்ச ரால்குழம்புக்கு தேவையான அளவு பொருட்களை வச்சு நண்டு பிரட்டலுக்கு தேவையான அளவு, அதாவது பச்சை மிளகாய், வெங்காயம், புளி, உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கு. வந்து பார்ப்போம்டா, இந்த வெங்காயம் வந்து அதாவது எங்களோட கிராமத்தில் விளையிற வெங்காயம் வந்து, இது ஊர் வெங்காயம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு பிரட்டலுக்கு போட்டு வச்சோம்டா அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி இதை அரைச்ச கறி வந்து ரால் குழம்புக்காண்டி வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தூள் போட போகிறோம். நண்டு பிரட்டலுக்காண்டி வந்து நல்ல, அதாவது யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள்னா சொல்லி வேலையில் அவ்வளோத்துக்கு கேரமாயிருக்கும். அப்படித்தான் வந்து தூளும் போட்டுட்டு நண்டு பிரட்டல் நல்ல உழைப்பாக வைக்க போகிறோம். அடுத்தது வந்து அரைச்ச கறி எப்படி வைக்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ வந்து நண்டு பிரட்டலுக்காண்டி தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சுக்கோமே. இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் விடுவோம். இப்போ வந்து நண்டு பிரட்டலுக்கு வந்து இப்போ தேங்காய் பாலும் கொடுக்கலாம். இனி இதை வந்து இப்படியே பிரட்டி வந்து நாங்கள் அடுப்பில் வைக்க வேண்டியா. இப்போ தேங்காய் பால், தூள், உப்பு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ வந்து நண்டை வந்து பிரட்டி வைக்க போகிறோம். அந்த பிரட்டுறது வந்து அப்படி பிரட்டல் கறிகள் வந்து பார்த்தா நண்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது உருகின பருவத்தில் வரும், தண்ணி குழம்பாக பெறாது, இப்போ உருகின பருவத்தில் வரும். அதால் வந்து இந்திய பருவம் சுற்றி சாப்பிட வேண்டாம், அப்படி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ரால் அரைச்ச குழம்பும் அப்படி தான் இருக்க போதும். ரால் அரைச்ச குழம்பு தண்ணி குழம்பாக தான் பெறும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அம்மியில் வந்து அரைச்சி வைக்கிறபடியா இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சா சரி. இப்போ வந்து அரைச்ச குழம்புக்காண்டி ரால் வச்சாச்சு. அது மாதிரி சரக்கு, அதாவது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். சரக்கு கறின்னு சொல்கிறது வந்து அரைச்சி வைக்கிறது வந்து வெங்காயம், முருமிளகாய், ரால், பச்சை மிளகாய். அடுத்து வந்து புளி வந்து கரைச்சி விட போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் சொட்டு வந்து தான் அரைக்க கரைக்கிறது. மிளகு மல்லி, மஞ்சள், உள்ளி எல்லாம் சேர்த்து வச்சு அரைக்க வந்து சாதுவாக தேங்காய் சொட்டு வச்சு அரைக்கிறோம். அதுக்காண்டி வந்து பெய்யில் உள்ள தேங்காய் பால் கூட தேவையில்லை, சாதுவாக தேங்காய் பால் விட்டு செய்தால் சரி. இப்போ நாங்கள் தேங்காய் பால் எல்லாம் விட்டாச்சு. நீ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இதையும் வைக்க வேண்டியா. நண்டுக்கு வந்து பிரெட்டலுக்கு வந்து எல்லாம் பிரட்டி வச்சுக்கணும், ரெடி ஆகிட்டுது. இனி வந்து ரால் சோதி வந்து கொதிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு வந்து தேங்காய் பால் விட்டு இறக்கிட்டு நண்டு பிரெட்டல் அரைச்ச சரக்கு கறியோட வந்து நாங்கள் டீயப்பம் சாப்பிட வேண்டியா. இன்றைக்கு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து டீயப்பம் இருக்க போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்டா, பிரட்டி வச்ச நண்டு குழம்பு இருக்குது. அவட பார்ப்போம்டா, அரைச்ச ரால் குழம்பு, மஞ்சள் ரால் சொதி, இடியப்பம் எல்லாமே ரெடி ஆகிட்டுது. சாப்பிடமாண்டா, ரால் அரைச்ச குழம்பு, நண்டு பிரெட்டல், ரால் சொதியெல்லாம் ரெடி ஆகிடுது. பார்க்க தெரியும் இடியப்பன் சாப்பாடு. இப்போ சாப்பிட போகிறோம். செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்கள். இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ ரால் அதை எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா, சுபதானே என்ன உரைக்குதோ? ஆஹா, உங்களுக்கு உரைக்குதா? நண்டு பிரட்டலா உரைக்குது? இது ஒரு கறி உரைக்குது. சைலன் ஓ, இந்த மாதிரி இருக்கா? இது என்னன்னு சொல்கிற வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. மூணு கறி இல்லாமல் இல்லை, கறி பிடிச்சிருக்கு. நண்டு கறி தான் பிடிச்சிருக்கு. நண்டு கறியா? ம், எனக்கு அந்த மஞ்சள் ரால் சோதி தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மஞ்சள் போட்டு வச்ச ரால் சோதி தானே, வேறு லெவலில் இருக்குது. சாப்பாடு பின்னே டைம் அதுவும் சாப்பிட்றோம் சொல்கிறார் சாயந்தரன். வேறு லெவலில் விடியக்காத்தர குரலே வச்சாங்க. ராடல் பண்ணு, நானும் ஜாதவனும் போனாங்க. அது வந்து கார்னரில் பீச் அடிக்க போனாங்க, சூப்பராக இருந்தது. நல்லா மலிவாக வாங்கினாங்க ரால் நண்டு எல்லாம். வீடியோ எடுக்கலாம் போயிட்டு இருக்கு வாங்குறது எல்லாம். ஆனால் வேறு லெவல், வேறு டேஸ்ட்டாக இருக்குல்ல ரால் நண்டு எல்லாம். விட்டாண்டு உள்ள சாப்பிடணும் இருக்கலாம், விட்டாண்டு உள்ள சாப்பிடலாம். அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்குது. பார்ப்போம், இல்லை ஒரு இடியப்பத்தை போட்டு சாப்பிடுவோம். இந்த குழம்பு காரியம் எல்லாம் இருக்குது. இந்த காலையில் சாப்பிடுவோம், ஜாதவன் ஜனந்தன் சாப்பிடுவோம்.
நீங்க நம்ம வீட்டுல செஞ்சு பாருங்க. அப்படி இப்படி அரைஞ்ச இறால் குழம்பு வச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். உடலுக்கு மேல ஹெல்த்தியா இருக்கும். நண்டை வந்து பிரட்டி வைக்கணும், அந்த தண்ணி குழம்பாவை வைக்கிறத விட அப்படி பிரட்டல் கறியை வச்சா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப வந்து வீடியோவை நிறைவு செய்ய போறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களை லங்காட்ராவலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களை தந்துகிட்டே இருங்க. இத்தோட இந்த காணொளி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.